ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ விக்னேஷ். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வீடியோவில் கேம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். ஆமாங்க, இனிமேல் நம்ம வீடியோஸில் வந்து நம்ம சேனலை வந்து கேம்ஸ் அதிகமாக போட போகிறேன். டெய்லி 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இந்த இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வியாழ கிரகமும் சனி கிரகம் வந்து இன்றைக்கி ராத்திரியில் வந்து கிட்ட கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஜூபிட்டரும் சனிக்கோள் வந்து கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் உங்கள் நண்பன் ஸ்ரீ விக்னேஷ். வெல்கம் டு ஸ்ரீ விக்னேஷ். இப்போ நம்ம என்ன பற்றி பேசுகிறோம்? புதன் கிரகமும் சனி சனிக்கோளுமே ரொம்ப கிட்ட கிட்ட புதன்கோளா சாரி ஜூபிட்டர் சாரி ஜூபிட்டர் தான் நான் புதன் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஜூபிட்டருமே சாட்டர்னும் கிட்ட கிட்ட வரப்போகுது. அது எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ இதுதான் நம்ம பூமி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுதான் நம்ம பூமின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தான் ஜூபிட்டர் இருக்குது. இப்போ ஜூபிட்டருக்கும் நம்ம பூமிக்கு வந்து மொத்தம் 88.2 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 88.2 லட்சம் கிலோமீட்டர்னு அதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பூமிக்குமே ஜூபிட்டர் கிரகத்துக்குமே அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம சாட்டர்ன் கிரகத்துக்குமே நம்ம ஜூபிட்டர் சாட்டர்னுக்குமே நம்ம பூமிக்கு வந்து மொத்தம் எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர்னா 128 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 128 கிலோமீட்டரா பூமியிலே இருக்கு? நான் சாரி 128 கோடி கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் பெருசாக இருக்குனால, ரொம்ப தூரம் ஆனாலும் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு நான் பார்த்தேன். இப்போ நம்ம பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜூபிட்டரும் சாட்டர்ன் வந்து இப்படி கிட்ட வர மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டு இப்படி வர மும்பரு இந்த ரெண்டு ஒளியுமே நமக்கு இதில் படம் மும்பரு ரெண்டு ஒளியுமே பெருசாக தெரியும். அதை இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது வந்து கிறிஸ்மஸ் டைம்னால எல்லா கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இது வந்து 390 வருஷம் கழித்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா 1623 தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் வந்து பனிக்காலமாக இருந்ததுனால யாராலையும் இந்த வானத்தில் பார்க்க முடியல. அது இல்லாமல் அந்த டைமில் வந்து டெக்னாலஜி அதிகமாக இல்லாததுனால யாராலையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மாடல் டெக்னாலஜியில் வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜூபிட்டரும் சாட்டர்ன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு சாரி நானே பவர்ஃபுல்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஜூபிட்டர் ஜூபிட்டர் பிளானட்டுமே சாட்டர்ன் இதுவுமே ரொம்ப டிஸ்டன்ஸ். இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 72 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நியூஸில் அப்படி தான் பார்த்தேன். 72 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்வா பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம பூமியிலிருந்து பார்க்க போகும்போது 0.1 மீட்டரில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அல்வா குட்டியோட டிஸ்டன்ஸில் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. ஆனால் இப்போ இதுதான் ஜூபிட்டர்னு வச்சுக்கோங்க, இதுதான் சாட்டர்னு. இப்போ ரெண்டு குழு இப்படி வரம்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மோதுகிற மாதிரி தான் தெரியும். இப்போ இப்படி இந்த ரெண்டுகளும் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதே சுச்சுவேஷன் தான் நம்ம மேலேயும் இருக்கும். அது இல்லாமல் இந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சூரியன் மறைஞ்சு 45 நிமிஷம் இல்லை 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரு தெரியும்னு போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம். இன்றைக்கி இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 5 ஆயிருச்சு நான் நினைக்கிறேன். ஆமாம், 5 ஆயிருச்சு, 5 தாண்டிடுச்சு. நம்ம சூரியன் மறைஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி லைவில் பார்ப்போம், இல்லை முடிஞ்சால் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம நைட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம்ல, கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு கேம் முடித்தோன்னே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த சாட்டர்ன் கிரகமும் ஜூபிட்டர் கிரகமும் இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சரி.
இன்னும் யாரும் வீடியோ விட்டு போகலையில இன்னைக்கு என்ன லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன்னா கிறிஸ்டன் மீட்டான்னு ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை தான் இன்னைக்கு நான் ஸ்ட்ரீமிங் பண்ண போறேன். மறக்காம அந்த ஸ்ட்ரீமிங் பாருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழிச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். அது இல்லாமல் தினமும் இன்னைக்கு நைட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறோம். மிஸ்டர் மீட்டா எப்படி இருக்குன்னு அந்த லைவ்ல பாருங்க.